ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமுட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி ஒரு டிகிரி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இந்த டிகிரியில் இருக்கக்கூடிய ஸ்பெஷலைசேஷன் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு யூஜி டிகிரி எடுத்திருக்கோம். ஸோ அந்த யூஜி டிகிரியில் இதில் இந்த யூஜி டிகிரி கீழே என்னென்ன மாதிரியான ஸ்பெஷலைசேஷன்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ இந்த டிகிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ க்ரியேட்டிவிட்டி, இமேஜினேஷன், ஸோ இந்த மாதிரியான ஒரு போர்டம், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட்ஸ் படித்து அதில் ரொம்ப வந்துட்டு போர் அடித்து போய், இல்லை நான் வந்துட்டு க்ரியேட்டிவாக நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா என்னுடைய ஸ்டடீஸை, ஹையர் ஸ்டடீஸை நான் கொண்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவர்களுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இந்த கோர்ஸ் வந்துட்டு நீங்கள் ஆக்சுவலி கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு தெரிஞ்ச கோர்ஸ் தான். ஸோ அந்த தெரிஞ்ச கோர்ஸில் இத்தனை ஸ்பெஷலைசேஷன் இருக்குதா அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா என்னென்னு தெரியல. ஸோ அப்படி தெரிஞ்சிருந்தாலும் இல்லை தெரியாதவங்களுக்காகவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்துட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோவில் ஒரு யூஜி கோர்ஸ், அந்த யூஜி கோர்ஸில் இருக்கக்கூடிய ஸ்பெஷலைசேஷன் என்னென்ன அப்படிங்கிறதான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன டிகிரி அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம், வாங்க. ஸோ இந்த யூஜி டிகிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, சப்ஜெக்ட்ஸ்லாம் படிச்சுட்டு ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு நினச்சவங்க, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, பயாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் லெவலில் படிச்சுட்டு ரொம்ப போர் அடிக்குப்பா, இதுவே இந்த தியரியே எனக்கு வேண்டாம், எனக்கு முழுக்க முழுக்க வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிக்கலாக அப்படியே ஜாலியாக நான் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு என்னுடைய காலேஜ் லைஃப்பை படிக்கணும், அவங்க ஜாலியாகவும் இருக்கணும், அதே மாதிரி நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டிகிரியும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பிடிச்ச மாதிரி போகணும். ஸோ எனக்கு வந்துட்டு க்ரியேட்டிவிட்டி ஸ்கில் இருக்குது, எனக்கு வந்துட்டு இமேஜினேஷன் இருக்குது, ஸோ எனக்கு வந்துட்டு பர்டிகுலராக ஒரு திறமை இருக்குது. ஸோ அப்படிங்கிறவங்களுக்காகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிகிரி வந்துட்டு நம்ம இந்தியாவில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அது என்ன டிகிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா BFA, அதாவது பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பற்றி நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கட்டாயமாக தெரிஞ்சிருக்கும், ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படின்னாலே தெரிஞ்சிருக்கும் இல்லையா. ஸோ அது வந்துட்டு நீங்கள் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு டிராயிங் ஸ்கில் இருக்கும், நிறைய பேருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவ் ஸ்கில் இருக்கும், புதுசு புதுசாக க்ரியேட்டிவாக ஏதாவது யோசிச்சு ஏதாவது என்ன செஞ்சுருப்பாங்கன்னா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சின்ன வயசில் வந்துட்டு ஸ்கூல் லைஃப்பில் நிறைய ப்ராஜெக்ட் ஒர்க் கொடுத்துருப்பாங்க, அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கில் நிறைய க்ரியேட்டிவிட்டியாக என்ன செய்யக்கூடியது பண்ணக்கூடிய திறமைகள் இருக்கும். நம்ம மாணவர்கள் நிறையவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிராயிங் ஸ்கில் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கும், பெயிண்டிங் அப்படிங்கிறது இருக்கும், நார்மலான சின்ன சின்ன பெயிண்டிங்லேருந்து ஆரம்பித்து ஒரு நேச்சுரல் டயக்ராமு இல்லை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படின்னா தத்ரூபமாக அதில் வரையக்கூடிய திறமைகள் அப்படிங்கிறது இருக்கும். பட் அதுக்கான ஸ்டடீஸை நம்ம வீட்டில் படிக்க விடுவாங்களா அப்படின்னா படிக்க விட போகிறது கிடையாது. நிறைய இடத்துல வந்துட்டு நீ வந்துட்டு ப்ரொஃபஷனல் டிகிரி தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி படிக்காமல் ஸோ இந்த டிகிரி படிக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்களுக்கு, பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் படிக்கணும்னு விரும்புகிறவங்களுக்கு ஸோ அதில் ஸ்பெஷலைசேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. ஸோ எப்படி வந்துட்டு பிஎஸ்சியில் ஃபிசிக்ஸு, மேக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஸ்வாலஜி, மைக்ரோபயாலஜி, பயோ கெமிஸ்ட்ரி இப்படி நிறைய இருக்குதோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைசேஷன் அப்படிங்கிறது இந்தியாவில் வந்துட்டு இந்தியன் காலேஜஸில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம பார்த்துடலாம், என்னென்ன மாதிரியான பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் டிகிரியில் வந்துட்டு ஸ்பெஷலைசேஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா BFA-ல பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸில் பெயிண்டிங் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. ஸோ பெயிண்டிங் நார்மலான அந்த பெயிண்டிங்லேருந்து ஆரம்பித்து ஒரு தத்ரூபமான அந்த டயக்ராம் வரைகிற வரைக்குமான இதை வந்துட்டு நமக்கு சொல்லி கொடுத்துருவாங்க பெயிண்டிங். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்கல்ப்சர் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, ஸ்கல்ப்சர் வடிவமைப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அனிமேஷன், பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அனிமேஷன் அப்படிங்கிறது நமக்கு ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸ் வந்துட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பிரிண்ட் மேக்கிங் அப்படிங்கிற கோர்ஸ் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஸ்பெஷலைசேஷனாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு டான்ஸ் ஆடக்கூடிய திறமைகள் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதையே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபைன் ஆர்ட்ஸ் டிகிரியை நமக்கு சொல்லித்தராங்க, BFA இன் டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிலிம் அண்டு டெலிவிஷன். ஸோ நிறைய பேருக்கு வந்துட்டு நடிப்பு திறமை அப்படிங்கிறது இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில், டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியில் போகணும் அப்படிங்கிற ஆசைகள் இருக்கும். ஸோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ரொஃபஷனலாக இந்த பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸில் டெலிவிஷன், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிலிம், ஸோ இது எடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தியேட்டர் அண்டு ட்ராமா. ஸோ அதே தான், ஃபிலிம் போ விரும்புகிறவங்க இல்லை தியேட்டரிக்கலாம்
ட்ராமா வைஸ். ஸோ அந்த மாதிரியான ஐடியா இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸில் வந்துட்டு தியேட்டர் அண்டு ட்ராமா அப்படிங்கிற ஸ்பெஷலைசேஷன் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்குது, அதை எடுத்து நீங்கள் படிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தியேட்டரிக்கல் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ தியேட்டர் அண்டு ட்ராமா அப்படின்னு சொல்லிட்டோம், அதிலே பார்த்தீங்க அப்படின்னா பர்டிகுலராக தியேட்டரை மட்டும் வந்துட்டு எப்படி வந்துட்டு நம்ம என்ன செய்யலாம், நம்ம நடிப்புத்திறமையை வளர்த்துக்கலாம் அப்படிங்கிறத வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு சொல்லித்தராங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் இன் செராமிக் அண்டு பாட்டரி. பாட்டரியை கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, அந்த பானை மேக் பண்ணுறது. ஸோ அதிலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ செராமிக்ஸ் அப்படிங்கிறத என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா கொண்டு வந்திருக்காங்க, பிஎஃப்ஏ என்ன செராமிக் அண்டு பாட்டரி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கேலிகிராஃபி. ஸோ கேலிகிராஃபி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ கேலிகிராஃபி அது வந்துட்டு பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸில் நமக்கு சொல்லித்தராங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கேரிகேச்சர் ஆர்டிஸ்ட். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸில் வந்துட்டு நமக்கு சொல்லித்தராங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் டிசைன். பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்டைல் டிசைன் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது இப்போ பெரிய லெவலில் போய்கிட்டு இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபேஷனபுளாக பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸ் அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஷன் ட்ரெஸ்ஸஸ் போடுறதுக்கு தான் ரொம்ப ஆசைப்படுறோம். ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்கட்டும், அது போக ஃபேஷனபுளான ட்ரெஸ்ஸஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிசைன் அப்படிங்கிறது ரொம்ப பேருக்கு பிடிச்சது தான். ஸோ இப்படி ஒரு டிசைனில் போடணும், அந்த டிசைனை பார்த்தோன்னே உங்களுக்கு ஆர்வம் இருக்கும். ஸோ அந்த க்ரியேட்டிவ் திங்கிங், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இமேஜினேஷன், ட்ராயிங் ஸ்கில்லு, ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெக்ஸ்டைல் டிசைன் அப்படிங்கிற இந்த ஸ்பெஷலைசேஷன் பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எடுத்து படிக்கலாம். ஸோ இந்த எல்லா ஸ்பெஷலைசேஷனுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று குறைச்சல் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஸோ உங்களுக்கான எபிலிட்டி எதில் இருக்குது, உங்களுக்கான ஆர்வம் எதில் இருக்குது, அதை பொறுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்பெஷலைசேஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸில் செலக்ட் பண்ணலாம். ஸோ வெறுமனையே வந்துட்டு ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிஎஸ்சியாக இருக்கட்டும் இல்லை பிஇயாக இருக்கட்டும், ஸோ அதை எடுத்து படிக்காமல் ஆர்வம் அதிகமாக இருக்கக்கூடிய மாணவர்கள், சப்ஜெக்ட் நாலேஜில் கம்மியாக இருக்கலாம், பட் இந்த மாதிரியான நாலேஜஸ் அவங்களுக்கு அதிகமாக இருக்கலாம், இதில் ஈடுபாடு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு கட்டாயமாக இந்த பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் கோர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எடுத்து படிங்க. ரொம்ப ரொம்ப வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுடைய ஃப்யூச்சர் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிரைட்டாக இருக்கும். ஸோ நிறைய வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. ஸோ நீங்கள் ஓனாகவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது இந்த பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸில் வந்துட்டு என்ன செய்யலாம், பண்ணிக்கிடலாம். அதே மாதிரி உங்களுக்கான வேலை வாய்ப்புகளும் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. ஸோ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு போயிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் டிசைன் படிக்கிறவங்களை அப்படியே என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலைக்கு எடுத்துக்கிறாங்க. ஸோ நல்ல டிசைன் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணீங்க, அவங்க டிசைன் பிடிச்சிருச்சு அப்படின்னா, அந்த கம்பெனிக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. சேலரி பேக்கேஜஸும் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. ஸோ நார்மலான டிகிரி படிக்காமல் ஸோ இப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து படிச்சுன்னா உங்களுடைய ஃப்யூச்சர் அப்படிங்கிறது நல்லா இருக்கும். ஸோ இதுதான் நம்ம வீடியோவில் சொல்ல வந்தது. ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸில் இருக்கக்கூடிய ஸ்பெஷலைசேஷன் என்னென்னலாம் இருக்குங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டு பயனுள்ளதாக இருக்கும், கட்டாயமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். நம்மளுடைய சேனல் துணுக்குமுட்டை, ஸோ அதில் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் இருக்குது அதையே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜஸ் துணுக்கு மூட்டைன்னு இருக்குது, அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்ன தகவல் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ என்னால் கட்டாயமாக அது எடுக்க முடிஞ்சிச்சு, அதுக்கான டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொடுப்பேன். ஸோ அது வரைக்கும் அடுத்த வீடியோவில் இன்னும் சில கண்டென்ட்டோட என்ன செய்கிறேன் அப்படின்னா வரேன். ஸோ அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அது வரைக்கும் நன்றி.